மக்களின் அரை நூற்றாண்டு கனவான சென்னை தேனி இடையே நேரடி ரயில் சேவை தற்போது நனவாகியுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட ரயில் பாதை தற்போது முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட புதிய அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு மதுரை போடிநாயக்கனூர் இடையே முன்பதிவில்லாத விரைவு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் மதுரை இடையே இயக்கப்படும் மதுரை விரைவு ரயில் போடிநாயக்கனூர் வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை போடி இடையேயான நேரடி ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போடிநாயக்கனூரில் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து திங்கள் புதன் வெள்ளி என வாரத்தில் 3 நாட்களும் போடியிலிருந்து செவ்வாய் வியாழன் ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் மட்டும் ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இரவு 10:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை 8:38 தேனிக்கும் 9:35 போடிநாயக்கனூருக்கும் சென்றடையும் எனவும் மறுமார்க்கத்தில் போடியிலிருந்து இரவு 8:30 புறப்படும் ரயில் 8:52 தேனிக்கும் மறுநாள் காலை 7:55 சென்னைக்கு வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து காட்பாடி, சேலம், கரூர், திண்டுக்கல் வழியாக செல்லும் இந்த ரயில் மதுரைக்கு பிறகு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை தேனி இடையே இயக்கப்படும் முன்பதிவில்லாத விரைவு ரயில் போடிநாயக்கனூர் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்சி அருகே தண்டவாளத்தில் லாரி டயர்கள் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தை மாவட்ட எஸ்பி நேரில் பார்வையிட்ட நிலையில் தீவிர விசாரணை மேற்கொள்ள 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 1ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட கன்னியாகுமரி விரைவு ரயில் திருச்சி லால்குடி அருகே மேலவாளாடி மேம்பாலம் பகுதியில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த லாரி டயர்கள் மீது மோதியது. இதனால் ரயிலின் முதல் 4 பெட்டிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதை தொடர்ந்து திருச்சி ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரயிலில் மின் இணைப்பு சரி செய்யப்பட்டு 1 மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். மேலவாளாடி பழைய ரயில்வே கேட் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டம் நடத்திய நிலையில் இதில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு உள்ளதா அல்லது தீவிரவாத சதிச்செயலா என சந்தேகம் வலுத்துள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்ட எஸ்பி சுஜித்குமார் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேகத்தின் பேரில் 3 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த பக்தர்கள் சொந்த ஊருக்கு செல்ல போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று காலை 10:54 முதல் இன்று காலை 9:33 வரை பக்தர்கள் கிரிவலம் வர உகந்த நேரமாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி நேற்று மாலை முதல் திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். இவர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்டவை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் வழக்கம் போல் 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்து 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் எதிர்பாராத விதமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்ததால் அவர்கள் சொந்த ஊர் திரும்ப போதுமான பேருந்துகள் இல்லாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக திண்டிவனம் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை, புதுச்சேரி, திண்டிவனத்திற்கு செல்ல போதுமான பேருந்துகள் இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மாவட்டத்தில் பள்ளி மாணவர் ஒருவர் தனது அரிய கண்டுபிடிப்பால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். 100க்கும் அதிகமான மொழிகளில் பதிலளிக்கக்கூடிய ரோபோவின் முன்மாதிரியை தயாரித்து பலருக்கும் முன்மாதிரியாக திகழும் அந்த மாணவர் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஈசனக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மாணவர் விக்னேஸ்வரன். சிறு வயது முதலே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மீது இவருக்கு அதீத ஆர்வம் உண்டு. பல்லாங்கோவில் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று வரும் இவர் அறிவியல் படைப்புகளுக்காக பல பதக்கங்களை வென்று குவித்துள்ளார். 9ஆம் வகுப்பை நிறைவு செய்து 10ஆம் வகுப்பு செல்லும் விக்னேஸ்வரன் தற்போது 106 மொழிகளில் பதிலளிக்கக்கூடிய ரோபோவின் முன்மாதிரியை தயாரித்துள்ளார். தச்சு தொழிலாளியின் மகனான இவர் இன்னும் பல அரிய சாதனையை நிகழ்த்த ஆயத்தமாகி வருகிறார். பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு என்ன?
நிச்சயம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் 93 மில்லியன் மைல்கள், 150 மில்லியன் கிலோமீட்டர்கள். இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இப்போக்கே தான் உலகத்தில் அதிகமான மொழிகள் பேசுகிற ரோபோ தான். மொத்தமாக 12 இந்திய மொழிகள் பேசும், மற்ற வெளிநாட்டு மொழிகளும் பேசுவது. மொத்தமாக 106 மொழிகள் இப்போ பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு நாளும் அதோட மொழிகள் வந்து அப்படியே கூட கூட கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது தானாகவே ஒவ்வொரு மொழிகளையும் இது கற்றுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு TTS யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு நானே ஒரு பைத்தான் லைப்ரரி அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மூலமாக தான் இது இப்போ பேசுது. வரலாறு, அறிவியல், அரசியல், விளையாட்டு என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பொதுவான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ரோபோவின் முன்மாதிரியை தயாரித்துள்ளார் மாணவர் விக்னேஸ்வரன். 2023 IPL போட்டியில் எந்த அணி கோப்பையை கைப்பற்றியது? 2023 இந்தியன் பிரீமியர் லீக் IPL கோப்பையை சென்னை சூப்பர் கிங்ஸ் வென்றது. இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. மனிதன் போன்று பல வேலைகளை செய்யக்கூடிய ரோபோவை விரைவில் உருவாக்க இருப்பதாக இளம் விஞ்ஞானியான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியாக கடும் சிரமங்களுக்கு மத்தியில் தனது மகன் பல சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக கூறுகிறார் விக்னேஸ்வரனின் தந்தை சாமிநாதன். எப்படி இருக்க? அவன்கிட்ட கூட இருக்கிற லேப்டாப்பு கூட வந்து பக்கத்து விட்டு பொண்ணு கொடுத்து உதவி பண்ணது தான். எங்களோட லேப்டாப் கூட கிடையாது, என்னோட லேப்டாப்பு அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அவன் மொபைலில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். மொபைல் சப்போர்ட் பண்ணணும்னா அந்த பக்கத்து விட்டு பொண்ணு தான் கொடுத்துச்சு அது, இந்த லேப்டாப் வச்சு பண்ணுன்னு. இருந்தாலும் அந்த லேப்டாப்புமே அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. அவனுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு லேப்டாப்பு, 3D பிரிண்டரு. விக்னேஸ்வரனின் ரோபோ கண்டுபிடிப்பை பார்த்து பலரும் வியக்கின்றனர். கூலி தொழிலாளி மகனின் கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் ராஜசேகர். செய்தியை பார்த்து வருகிறோம். ஒடிஷா ரயில் விபத்து காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் June 7 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நேற்று தொடங்கி வருகின்ற 2024 June 3 வரை கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசு சார்பிலும் கட்சி சார்பிலும் பல்வேறு நிகழ்வுகளானது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஒரிசா மாநிலத்தில் நடைபெற்றிருந்த கோர விபத்து தொடர் காரணமாக இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய புளியந்தோப்பு பகுதியில் பென்னிமில் வளாகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வும் நேற்று தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த ஒத்திவைக்கப்பட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பொதுக்கூட்டமானது வருகின்ற 7 மாலை 6 அளவில் நடைபெற உள்ளதாக தகவலானது வெளியாகிறது. இது தொடர்பாக தற்பொழுது திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட கூட்டமானது ஓட்டேரி பகுதியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது வருகின்ற 7 புளியந்தோப்பு பின்னிமில் வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட 10 கட்சிகளானது கலந்து கொள்ள இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பாண்டியராஜ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 நிலை குறித்து தெரியவில்லை என தகவல் வெளியான நிலையில் கடைசி நேரத்தில் தகவல் தெரிய வந்த உமாதேவி என்பவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒடிஷா ரயில் விபத்தில் சிக்கிய தமிழர்களின் தகவல்களை தமிழ்நாடு அரசு திரட்டி வந்தது. தெற்கு ரயில்வேயிடம் பெயர் பட்டியல்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் 8 நிலை மட்டும் தங்களுக்கு தெரியவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. இந்த 8 வீடு வந்து சேர்ந்திருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு அதனை தெரிவிக்கும்படியும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
விவரங்கள் தெரிந்தால் உறவினர்கள் உடனடியாக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். 8 பேரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என கட்டுப்பாட்டு அறை தகவல் தெரிவித்திருந்தது. அந்த 8 பேரில் யாராவது வீடு வந்து சேர்ந்திருந்தால் அவர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கும்படி தமிழ்நாடு அரசு கோரியிருந்தது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த 8 பேரில் யார் குறித்த தகவலாவது தற்போது வெளியாகி இருக்கிறதா? ஒடிசாவில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய ரயிலில் பயணித்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வந்து அடையாளம் காணக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த ரயிலில் பயணித்த உமாதேவி என்ற பெண் நம்மிடம் இருக்கார். அவர் ஏறக்குறைய அங்கிருந்து கேரளாவிற்கு செல்வதற்காக சென்னை சென்ட்ரலுக்காக ரயிலில் பயணித்திருக்கிறார். தற்பொழுது அவரிடமே இந்த ரயில் விபத்து குறித்து கேட்கலாம். மேடம், இப்போ வந்து அந்த ரயில் விபத்தில் நீங்கள் அந்த ட்ரெயினில் பயணிச்சிருக்கீங்க, அங்கே என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துச்சு? நான் அங்கேருந்து ஷாலிமார் சென்னை கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி அந்த கோச் நம்பர் B3 நானும் குழந்தை மட்டும்தான் இருந்தேன், வேறு யாரையும் கூட இல்லை. வேறு ஃபேமிலி இருந்துச்சு, அதெல்லாம் வேறு அங்கே சென்னைக்கு போகிறதுக்கு, கேரளா போகிறது, ஹைதராபாத் போகிறதுக்கு. ஆனால் ஏறிட்டு எதுவும் பிரச்சனை இல்லை, உட்காந்து பேசிட்டு தான் எல்லோரும் வந்துட்டு இருந்து 7 to 7:30 திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக் எப்படி பண்ணியால் எந்த ஆகிடும் அந்த மாதிரி, திடீர்னு பிரேக் பண்ணி எந்த டைம் எந்த என்ன சொல்கிறோம், ஐயோ இங்கே இருந்து நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் இந்த சிட்டின்னு, அந்த சிட்டியில் ஜெர்க்கிங் பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஒரு இடத்துலேக்கு வந்து ட்ரெயின் ஷேக் ஆகிட்டு, ஷேக் ஆகிறதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன், குழந்தை இங்கே விடுறேன், அங்கே இருந்தவங்களுக்கு இங்கே வரல, லெகேஜ் எல்லாம் அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு, மொபைலக்க போயிட்டு, ஐயோ எப்படி இருந்து கொஞ்சம் நேரத்து அந்த யோசிச்சு நான் யோசிக்கலையோ, என்ன யோசிக்கவே முடியாது என்னாச்சு என்ன நடந்துடுச்சு, நாங்கள் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் இந்த ஒரு சைட்லேக்கு டேர்ன் பண்ணி ஸ்டாப் ஆகிட்டு, ஸ்டாப் ஆகிறதுக்கு அப்புறம் நான் எல்லாருக்கிட்டே சொல்லிச்சு, எல்லோரும் லெகேஜ் எடுக்கிறதுக்கு தான் நோக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லி லெகேஜ் ஒன்றுமே எடுக்க வேணாம், எல்லோரும் விட்டுடுங்க, முன்னாடி உயிரை காப்பாத்துங்க, எல்லோரும் வெளியே இறங்கிட்டேன். என்னோடய முன்னாடி ஒரு லேடி இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபுல்லாக இது தலையோ இதை மண்டை வலிச்சுட்டு உட்காந்து தான் இருக்குது. இந்த டேர்ன் ஆகிட்டு யாருக்கும் இந்த டைம் இந்த இடத்துல போக முடியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் இறங்கி லெகேஜ் எல்லாம் அங்கே தான் விட்டுட்டேன். நானும் குழந்தை இருந்தில்ல, சரி பேர் குழந்தையோட கையில் வந்து முன்னாடியே ஃப்ராக்சர் இருக்குது, ஆனால் இப்போ அதில் இருந்து எதுவும் ஆகலை. எனக்கு கொஞ்சம் ஷோல்டரில் பெயின் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. முன்னாடி நான் குழந்தைய கொண்டு போய் வெளியில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் ட்ரெயின் எந்த கண்டிஷனில் இருக்குது, லெகேஜ் எடுக்க முடியும் இல்லையான்னு. அதுக்கப்புறம் 2வது தடவை வந்து இந்த லெகேஜில் எடுத்து நான் வெளியே வந்து உட்காந்துட்டு யோசிச்சா இருக்குது, என்னாலே ஒன்றுமே தெரியாதுன்னா என்னாச்சு என்ன பண்ணணும் எங்கே போகணும் என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது. அந்த டைமில் ரெஸ்க்யூட்டி ஒன்றும் வரல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இடம், ஆனால் அங்கே சின்ன இடத்துக்காக அங்கே ரோடும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து தான் இருக்குது வெளியில். அதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் முன்னாடி பார்த்தேன், முன்னாடி பார்க்கும்போது நம்ம போகி விட ஃப்ரெண்டில் 2 போகி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ரிக்காரை பார்த்தாச்சு, அதுக்குள்ள ஃபுல்ல எல்லா போகியும் க்ராலிங் பண்ணி வேற வெளியில் போய் கிடக்கிறேன். பின்னாடி ஒரு போகி இருந்துச்சு, அந்த போகிக்கு பின்னாடி போகியே இல்லை, அதெல்லாம் ஃபுல்லும் மேலே இருந்தவங்க கீழே இருந்தவங்க மேலே அந்த மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு எனக்கு தெரியவே இல்லையோ, நான் எப்படி என்ன கடவுளை எப்படி காப்பாற்றிட்டு ஒன்றுமே தெரியாது. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் அப்போ அந்த டைம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அந்த ரெஸ்க்யூ டீம் எல்லாம் வந்து ஃபுல்லு ஸ்ட்ரக்சரு அது இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே அடிபட்டவங்களாக கேஷுவாலிட்டியாக எல்லாவங்களும் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி அந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே மேடம் போயிருந்தீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு உங்களை கொண்டு போனாங்களா? திரும்ப சென்னை வர்றதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருந்துச்சு? உங்களை வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்த குழு வந்து உங்களை தொடர்பு கொள்ள முடியல, தொடர்பு எல்லைக்கு நீங்கள் எப்படி வெளியில் போனீங்க? நான் அங்கே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்து ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்து குழந்தையும் நானும் ஐயோ கடவுளை காப்பாற்றிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போது கொஞ்சவங்களை அடிபட்டுட்டு அவங்கள போயிட்டு இந்த ஃபேமிலி போயிட்டப்போ என் கூட ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, ஆனால் அவங்களும் கேரளா போகணும், அந்த ஃபேமிலி தான் உட்காந்து என்னோடய சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருந்து என்ன பண்ணணும் எந்த செய்யணும் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் போயிட்டு நான் உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கு, எல்லோரும் போயிட்டேன், நான் அந்த மாதிரி தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணணும் எங்கே போனோம் பின்னாடி
போனா முன்னாடி போனா இவ்வளவு ரஷ் இருக்கு அங்கே, யாருக்கிட்ட பேசணும் என்னால பேசியே வராது அங்கே இருந்து. அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு ஆர்பிஎஃப்ங்கள் இருந்து அவங்க கிட்ட கேட்டேன், சார் என்ன பண்ணணும் தெரியாது இந்த மாதிரி தான், அவங்களை சொல்லியாச்சு சரி வந்துடுங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களெல்லாம் நம்ம கொண்டு போய் அங்கே ஒரு பஸ் இருந்துச்சு ஒரு பத்ரக்கில் போகிறதுக்கு, அந்த பஸ்ஸெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அந்த பஸ்ஸில் எட்டி விட்டு பஸ்ஸுன்னு ஏறி நம்ம பத்ரக் ஸ்டேஷனில் வந்துட்டேன். பத்ரக் ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இது கிடச்சேன், ஒரு பஸ், ஒரு பத்ரக்கிலிருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின், அந்த லோக்கல் ட்ரெயினில் ஏறி புவனேஸ்வருக்கு வந்தேன். புவனேஸ்வருக்கு வந்து புவனேஸ்வர் இருந்தால் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு, அந்த ட்ரெயினில் ஏறி இப்போ தான் சென்னை சென்ட்ரலில் வந்தேன். வந்ததுக்கப்புறம் அந்த அனு மேடம் வந்து இந்த நோர்க்கையோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவங்கள இங்கே கொண்டு வந்து அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ட்ரெயின் இருக்குது எனக்கு கேரளாவுக்கு போகிறதுக்கு, இந்த ட்ரெயின்லாம் டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் சொல்லியாச்சு. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 8 பேரை வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர்களை அடையாளம் காணக்கூடிய பணியில் அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவும் காவல்துறை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க. சிவரஞ்சனி, கலந்துரையாடலுக்கு நன்றி கோகுல். இதேபோல் இந்த 8 பேர் பட்டியலில் உள்ள மற்றொரு நபரான உதயகுமார் தற்போது கொல்கத்தாவில் இருக்கிறார், அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு உதயகுமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம். நீங்க கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல எந்த கோச்ல பயணிச்சீங்க, விபத்துல இருந்து எப்படி தப்பி இப்ப கொல்கத்தா சென்றடைஞ்சிருக்கீங்க? நான் கொல்கத்தால ஆர்மியில இருக்கேன் மேடம். 2 இங்க இருந்து லீவ் கிளம்பினேன், சாலிமார்ல இருந்து சென்னைக்கு. எந்த கோச்ல நீங்க பயணிச்சீங்க உதயகுமார்? நான் B5 மேடம். எப்படி இருந்தது விபத்து நடந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது எப்படி இருந்து கேட்டா என்ன என்ன மேடம் சொல்றது, நான் அந்த டைம்ல போன் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 6:30 6:50 அந்த டைம்ல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நல்லா ஸ்பீடா போய்கிட்டு இருக்கிறப்ப நல்லா இது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு மேடம். ஃபர்ஸ்ட் வைப்ரேட் ஆகி ஒரு 4-5 செகண்ட்ல அப்படியே போய் அப்படியே பல்டி அடிச்சிருச்சு. அங்கிருந்து எப்படி உதயகுமார் கொல்கத்தா சென்றடைஞ்சீங்க, உங்களுக்கு உதவிகள் எதுவும் வழங்கப்பட்டதா? உதவி வந்து அங்க ஒரு 1/2 hour யாரும் வரல மேடம். நானே ஒரு ஆர்மில தான் இருக்கேன், இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஒரு சைடு கை வேலை பண்ணாம போயிருச்சு, எலும்புல அடிபட்டு ஷோல்டர்ல ஃபுல்லா. அங்கிருந்து எப்படி கொல்கத்தா சென்றடைஞ்சீங்க? அங்கிருந்து மேடம் வெளியில அங்க உள்ள லோக்கல் ஆட்கள்லாம் வந்து கண்ணாடி எல்லாம் உடச்சு வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்துட்டு பின்ன அங்கிருந்து ஒரு 4 வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி நான் அங்கிருந்து கொல்கத்தா போயிட்டேன் மேடம். தற்போது உங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்ற வகையில மருத்துவ உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கா? இப்போதைய நிலைமை எப்படி இருக்கு? நான் ஆர்மில இருக்கனால ஆர்மி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டேன் மேடம் இங்க வந்து. நன்றி உதயகுமார், நன்றி. ஓகே, தேங்க்யூ.